என்னுடைய போன லெக்சரில் நீங்கள் ப்ரொஃபைல் டூலை பற்றி, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, அண்ட் வந்து எப்படி சின்னதாக அதாவது நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் டூல் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? கேட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ப்ராடக்ட் ஃபைல்ன்றது நம்ம வந்து அசம்பிளிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். நான் என்னுடைய போன லெக்சரில் தேர்ட் லெக்சரில் எப்படி வந்து இந்த பார்ட் டிசைன் ஸ்கெச்சர் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து இதில் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய தேர்ட் லெக்சரில் சொல்லியிருக்கேன். அதை போய் ஒன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் எப்படி பண்ணிவிட்டு. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்ட் டிசைன் மாடலுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்ட் டிசைனுடைய ஐகான். நமக்கு வந்து பார்ட் டிசைனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. ஓகேவா? இப்போ வந்து இதில் நம்ம பிளெயின் செல் பண்ணுறது எப்படி, ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் டூல் பாரில் போய் இருக்கிறத பார்ப்போம். ஓகேவா? பிளெயின் மொத்தம் மூணு பிளெயின் இருக்குது. எக்ஸ்ஒய், ஒய்இசட், இசட் எக்ஸ், இது மூணு பிளெயின் இருக்குது. அது எக்ஸ்ஒய் பிளெயின்றது என்னன்னா டாப் வியூ, அதாவது மேலேருந்து பார்க்குறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஐசோமெட்ரிக் வியூ. அது ஐசோமெட்ரிக்னா 3D வியூவில் பார்க்குறதுல, இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்க ஆப்ஜெக்டை மேலே அந்த டாப்லேருந்து நம்ம வரைய போகிறோன்னா நினச்சின்னா நம்ம எக்ஸ்ஒய் பிளைன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒய்இசட், அதாவது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்து வரைய போகிறோமா அப்படி இருந்ததுன்னா இந்த பிளைன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து ரைட் சைட்லேருந்துன்னா நம்ம இசட் எக்ஸ் பிளைன் யூஸ் பண்ணுவோம். பிளைன் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறது நம்மளுடைய டிராஃப்டிங் பண்ணும்போது கரெக்டாக லெஃப்ட்டு, ரைட் சைட், லெஃப்ட் சைட், டாப் சைட் எல்லாமே கரெக்டாக வரும். அந்த மாதிரி வர மாதிரி தான் நம்ம ட்ராயிங் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு டயரம் வரைகிற மாதிரி ஒரு பிளைன் பிக் பண்ணுவோம். ஒய்இசட் பிளைன் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பிளைன்ட்டு ஸ்கெச் ஐகான் சொல்லியிருக்கேன், ஸ்கெச் மாடல் உள்ள என்ட்ரி ஆகிறோம். போன லெக்சரில் சொல்லியிருக்கேன் இந்த கிரிட்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் கிரிட் ஆஃப் பண்ணுறேங்க. அண்ட் எதை இந்த மூணுத்தையும் நம்ம ஆனில் வச்சுருக்கணும், ஏன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதோடைய எதுக்காக இதை ஆனில் வச்சுருக்கணும் சொல்கிறத வந்து நான் கன்ஸ்ட்ரெயின் வரும்போது உங்களுக்கு தெளிவாக, அப்போ தான் கன்ஸ்ட்ரெயின் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா அதோடைய இது இருந்தால் தான் கன்ஸ்ட்ரெயின் அந்த இருக்கிற நம்ம கொடுக்குறப்பட்ட வேல்யூலாம் தெரியும். அதனால் ஏன்னா இப்போ வந்து ஐசோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் சொன்னால் புரியாது, நம்ம வர போகிற லெக்சரில் பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி ஆப்ரேஷன் டூல் பார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ரொஃபைல் டூல் பார், ஆப்ரேஷன் டூல் பார் இதுதான். ஓகேவா? ஆப்ரேஷன் டூல் பார். ஓகே, இந்த ஆப்ரேஷன் டூல் பார் யூஸ் பண்ணி, இந்த ஆப்ரேஷன் டூல் பார் மொத்தம் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கார்னர், அடுத்து என்ன சாம்ஃபர், ட்ரிம், மிரர், சிமெட்ரி, ஆர் ப்ரொஜெக்ஷன், மொத்தம் இல்லை அஞ்சு இது இருக்குது. இந்த அஞ்சு இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா மூணை பார்ப்போம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெக்சரில் சிமெட்ரி பற்றியும் ப்ரொஜெக்ஷன் பற்றியும் டைம் இருந்தால் இதிலே பார்ப்போம், இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக தனியாக போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்னர், கார்னர் கார்னர் சொல்கிறத விட இது வந்து ஃபில்லட் சொல்லுவாங்க. ஃபில்லட்னா தெரியும் உங்களுக்கு நல்லாவே, இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆக்கிறது. கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அதை வந்து கர்வாக மாற்றுறது தான் இந்த கார்னர் வேலை. ஓகேவா? சாம்ஃபர்ன்றதுன்னா அதையே தட்டையாக, அதாவது ரெக்டாங்கில் தட்டையாக போட்டால் இப்படி அந்த சைடில் வந்து பிளெயின் கட் பண்ண மாதிரி எடுக்கிறது சாம்ஃபர். அடுத்து வந்து ட்ரிம், தேவையில்லாத நீக்கிறது ட்ரிம். அடுத்தது சிமெட்ரி, மிரர், ஒரு இதே நம்ம ஒரு சைடு ஃபில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம், இல்லை சிமெட்ரி பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன்றதுல என்னென்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இந்த சர்க்கிளுடைய 3D கொண்டு போயிட்டேன். 3D கொண்டு போனதுக்கப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சாதாவாக ஒரு அந்த அந்த லைனில் வரையினா நமக்கு என்னென்னா ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு அந்த லைன் ஒரு அவுட்டர் வியூ, பில்டிங் நம்ம வந்து தேவைப்படுற அதுலேருந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் லைன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கார்னருக்கு அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டுப்போம். ப்ரொஃபைல் டூலில் போய்ட்டு ரெக்டாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டேன். இந்த ரெக்டாங்கிளுக்கு இப்போ நான் வந்து கார்னர் பண்ண போகிறேன். கார்னரில் நீங்கள் கார்னர் ஐக்கானு கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள், மொத்தம் ஃபஸ்ட் என்னென்னா ஆறு டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட் டைப் என்னென்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட்,
செகண்ட் என்னென்னா ஒன் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும் ட்ரிம் பண்ணும். அதுக்கடுத்து என்ன நோ ட்ரிம், அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம், அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரெயின் லைன், நோ கன்ஸ்ட்ரெயின் லைன் ட்ரிம். இப்போ என்னென்னா ஒரு இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிம் ஆல் எலமெண்ட் இப்படி கொடுத்தா என்ன வரும், ட்ரிம்ன்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணுங்கள், செகண்ட் லைன் செலக்ட் பண்ணுங்கள், இதில் நமக்கு ட்ரிம்மான ட்ரிம்மோட கர்வ் வரும். நம்ம எங்கே வேணால் நமக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அந்த ட்ரிம் ஆகிடும். இது என்னென்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட், ஓகேவா? இப்போ செகண்ட் இருக்கிறது பார்ப்போம். ட்ரிம் ஃபஸ்ட் எலமெண்ட், ட்ரிம் ஃபஸ்ட் எலமெண்ட்றதுனா ஒரு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற லைனை மட்டும் தான் ட்ரிம் பண்ணும், இன்னொரு லைனை ட்ரிம் பண்ணாது. அதை பாருங்கள், இப்போ காட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், இரண்டாவது கோவ் போட்டோடனே பாருங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் ட்ரிம் பண்ணும், இன்னொரு எலமெண்ட் ட்ரிம் பண்ணாது. அண்ட் இன்னொன்று இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் நோ ட்ரிம், இது இதில் ரெக்டாங்கில் சொல்கிறத விட ஒரு ரெண்டு லைன் போட்டு சொன்னால் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நமக்கு ஒரு தடவை தேவைன்னா சிங்கிள் கிளிக், டபுள் மல்டி டைம் என்ன டபுள் கிளிக் பண்ணால் நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? போட்டாச்சு. இப்போ கார்னரில் போய்ட்டு நோ ட்ரிம், நமக்கு இந்த லைன் வந்து போகாமல் நமக்கு தேவையான ட்ரிம் மட்டும் ஆப்ஷன் மட்டும் வரும். அடுத்தது ட்ரிம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா இருந்த லைன்ஸ் எல்லாமே போயிடும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னா நம்ம ரீஇன்ட்ரி பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தது ட்ரிம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ட்ரிம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கொடுத்துரும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கொடுத்துரும், ஓகேவா? இதுக்கும் அடுத்து நோ ட்ரிம்முக்கு என்ன வித்தியாசம் இதுனா அதில் பார்த்த மாதிரி தான், அந்த லைனை எந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டர்பும் பண்ணாது, அப்படியே இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு லைன் போட்டிருந்தாலும் அந்த லைனை பாருங்கள் இன்டர்செக்ட் லைன் இருக்குல்ல, அந்த லைனு எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. கன்ஸ்ட்ரக்ஷன் நோ ட்ரிம் லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த லைனை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. இதே சேம் அப்ளிகேஷன் தான் சாம்ஃபர் இருக்கும், இதே டைப் தான் சாம்ஃபருக்கும் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவோன்னா ட்ரிம் ஆல் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி ட்ரிம் சாம்ஃபர் ஆல் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா ட்ரிம், ட்ரிம்மில் ரீஎலிமினேஷன் சொல்லுவாங்க. ட்ரிம்ன்றது என்ன, தேவையில்லாதது அகற்றுறது, நமக்கு எது எதுலாம் தேவையில்லையோ அந்த லைனாக எடுத்து போடணும், அது பேர் தான் ட்ரிம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் ஒரு அஞ்சு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா நமக்கு ட்ரிம் வந்து எதில் வேணுமோ ஃபஸ்ட்டு இந்த லைனை செல் பண்ணுறேன்னா இந்த லைன் மட்டும் போயிடும், இதோட நமக்கு தேவை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணி இந்த லைனில் நமக்கு எவ்வளோ தேவைன்னு சூஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணுறது. அதுக்கடுத்து என்ன, இந்த லைனை பிரேக் பண்ணுறது, பிரேக்கர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை டைப் எங்கெங்கெல்லாம் லைன் தேவையோ அந்த இடத்துல பிரேக் பண்ணால் பிரேக் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரே இதாக இருந்துச்சு, இப்போ ரெண்டு இதாக மாறிடுச்சு பாருங்கள், பிரேக் பண்ணுறது. அதுக்கடுத்தது குயிக் ட்ரிம்ன்றதுனா எல்லா லைனும் நம்ம தூக்கி போட்டுடலாம், தேவையில்லாத எல்லாத்தையுமே சிங்கிள் கிளிக் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணுங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது வந்து குயிக் ட்ரிம். அடுத்தது க்ளோஸ் ஆர்க், க்ளோஸ் ஆர்க்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் தான் புரியும். நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆர்க் வரையணும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஒரு த்ரீ பாயிண்ட் ஆர்க், ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோம். இந்த ஆர்க்கை ஓகேவா, இந்த ஆர்க்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், இதுதான் க்ளோஸ், ஓகேவா? இதுவே இன்னொன்னா கம்ப்ளீஷன். இதுக்கு இன்னொரு சைடு ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம காட்டும், கம்ப்ளீஷன் இதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது நமக்கு தேவையானதுக்கு ஆப்போசிட் மட்டும் காட்டுறது தான் இந்த கம்ப்ளீஷன், ஓகேவா? இன்னைக்கு
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்ரேஷன் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ராயிங் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வரைஞ்சோன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா, சிமெட்ரி கமெண்ட், மிரர், ப்ரொஜெக்ஷன் எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.